ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் ட்ரிப் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. பட் இவங்க ட்ரிப் போக டிசைட் பண்ணியிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பசிஃபிக் ஓஷன் தான். என்னது பசிஃபிக் ஓஷனா? பசிஃபிக் ஓஷனில் எப்படி ட்ரிப் போகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவங்க வந்து இந்தியாவையோ இல்லை இலங்கையோ சேர்ந்தவங்க இல்லை, இவங்க அமெரிக்காவோட ஸ்டெஃபோர்ட்ஷியர் அப்படிங்கிற ரொம்பவுமே ஐசோலேட்டடான ஒரு ஃபார்ம் பகுதியை சேர்ந்தவங்க. அந்த இடத்துல ரொம்பவுமே தனிமையாக இருந்ததுனாலையோன்னு தெரியல, வேர்ல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வேர்ல்டில் இருக்கிற எல்லா இடத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்குள்ளே ரொம்ப நாளுமே இருந்திருக்கு. ஸோ இதுக்காக இவங்களோட ஃபார்மில் இருந்த ஒரு நிலத்தை வந்து விற்றுட்டு அந்த நிலத்தை விற்ற காசை வச்சு ஒரு போட் ஒன்று வாங்குறாங்க. அந்த போட்டை எடுத்துகிட்டு பசிஃபிக் ஓஷனில் ஒவ்வொரு சீ போர்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தீவுகளாக போய் இவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களோட போட்டை வந்து ஆர்காஸ் அப்படிங்கிற ஒரு கில்லர் வேல்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. இதுக்கப்புறம் இந்த அட்டாக்கில் இருந்து அவங்க சர்வைவ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஐ எம் ஹனான் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த ட்ரிப்பை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1970 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இன்னைய டேட்லேருந்து ஒரு 50 வருஷம் பின்னாடி. இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுற ஃபேமிலி ராபர்ட்ஸன் ஃபேமிலி. மெயினாக இருக்கிறது ராபர்ட்ஸன், அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் அவரோட 18-year-old இருக்கிற ஒரு சன், அதுக்கப்புறம் 17-year-old இருக்கிற ஒரு டாட்டர், அதுக்கப்புறம் 9-year-old இருக்கிற ரெண்டு ட்வின்ஸ். ஸோ இவ்வளோ பேர் தான் இந்த பயணத்தை வந்து இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பயணத்தை 1971 ஃப்ளைமவுத் அப்படிங்கிற ஒரு போர்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களோட டார்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன், கரீபியன் சி, அதுக்கப்புறம் பசிஃபிக் ஓஷன். இந்த 3 ஓஷன்ஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இவங்களோட டார்கெட்டாக இருந்துச்சு. இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் இல்லைங்க, மொத்தமாக 17 மாதம் அவங்க வந்து அந்த சீல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற தீவுங்கள் ஒவ்வொன்றுக்கும் போகிறாங்க, அதுக்கப்புறம் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அந்த எண்டில் இருக்கக்கூடிய எல்லா போர்ட்ஸுக்குமே போகிறாங்க. ரொம்பவுமே ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் சைட்லேருந்து வந்தவங்க. ஸோ அதனால் இந்த ட்ரிப்பை வந்து இவங்க ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். என்னடா எல்லாம் சரியாக போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆஃப்டர் 17 மந்த் பசிஃபிக் ஓஷனில் இவங்களோட போட்டை வந்து சில கில்லர் வேல் கூட்டம் வந்து அட்டாக் பண்ணுது. பட் நார்மலி பார்த்தீங்கன்னா கில்லர் வேல் வந்து மனுஷனுக்கு வந்து ஆபத்தான விலங்கு கிடையாது. ஏன்னா அதுங்க பொதுவாக வந்து கடலில் இருக்கிற சீல்ஸ் அதுக்கப்புறம் மற்ற சின்ன சின்ன மீன்களை தான் வேட்டையாடி சாப்பிடும். பட் இவங்க போட்டை அட்டாக் பண்ணதுக்கான மெயின் ரீசன் இந்த போட்டை அட்டாக் பண்ணுறது ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டியாக இருந்திருக்குமோ என்ன தெரியல. இவங்க போட்டை வந்து கம்ப்ளீட்டாகவே அட்டாக் பண்ணி பஞ்சர் பண்ணி விட்டுருச்சு. இவங்க போட் இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அது வரைக்கும் ஹாப்பியாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்த இந்த ஃபேமிலிக்கு இப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னே சொல்லலாம். இவங்களோட போட்டில் பார்த்தீங்கன்னா சில கேலன்ஸ் ஆஃப் வாட்டர், அதுக்கப்புறம் 1 வீக்குக்கு தேவையான சாப்பாடு மட்டும் தான் இருந்திருக்கு. சாப்பாடுன்னு சொன்னால் ட்ரைட் ஃபீஸ், அதுக்கப்புறம் ட்ரைட் பிஸ்கட், இப்படி கொஞ்சம் சில சில ஐட்டங்கள்ஸ் தான் இருந்திருக்கு. அந்த விபத்து நடந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட போட்டில் இருக்கிற ஒரு சின்ன உயிர் காக்கும் படகான லைஃப் ராஃப்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த போட்டில் வந்து 10 பேர் இருக்கலாம், பட் 5 பேர் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட போட்டில் இருந்து சின்ன சின்ன தீவுகளுக்கு போகிறதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன டிங்கி அப்படிங்கிற ஒரு போட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 2 போட்டையும் தான் எடுத்துகிட்டு இவங்க அவங்களோட பெரிய போட்டை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. அந்த போட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க கண் முன்னாடியே மூழ்கி போயிடுது. இப்போ நடுக்கடலில் பசிஃபிக் ஓஷனோட சென்டரில் பார்த்தீங்கன்னா நடுக்கடலை தத்த வைக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இவங்க கிட்டே இருக்கிற சப்ளையை வச்சு முதல் ஒரு வாரத்தை எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கடந்துடுறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து ஃபுட் எதுவுமே இல்லை. ஸோ இதனால் மழை நீரை வந்து சேகரிக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கடலில் இருக்கக்கூடிய கடலாமைகள் அதுக்கப்புறம் மீன்களை பிடிச்சி சாப்பிட்டு எப்படியோ தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மெயின்டைன் பண்ணி ட்ரை பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இவங்களோட டயட்டில் வெரி இம்பார்ட்டண்டாக இருந்த ஃபுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீ டர்ட்டல் தான். அந்த சீ டர்ட்டலோட பிளட்டை ட்ரிங்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதோட ஃபெட்டை உருக்கி சன்பர்ன்லேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட உடம்புலலாம் பூசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோட மீட்டை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட இனிஷியலான பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீ கரண்ட்டை வந்து கெச் பண்ணுறது. அதாவது நம்ம இருக்கிற ஒவ்வொரு ஓஷன்லையும் பார்த்தீங்கன்னா அதோட சென்டர் பகுதியில் ஒரு வகையான ஒரு கரண்ட் இருக்கும். அந்த கரண்ட்னு சொன்னால் மின்சாரம் கிடையாது, ஒரு வகையான ஒரு சீயோட அசைவு ஒன்று இருக்கும். ஸோ இந்த அசைவு வந்து கேப்சர் பண்ணோன்னா அந்த அசைவு மூலமாக நம்ம கரைக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளான். ஸோ இதுக்காக இவங்க பசிஃபிக் ஓஷனோட சென்டர் பகுதிக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களோட லைஃப் ராஃப்டை வந்து அப்படியே நகர்த்தி போயிட்டுருக்காங்க. 1 நாள் 2 நாள் ஆகுது 2 நாள் 3 நாள் ஆகுது. இதே மாதிரி 16 நாட்கள் போனதுக்கப்புறம் இவங்க போன அந்த லைஃப் ராஃப்ட் பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட உடைமைகள் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த சின்ன போட்டான டிங்கிக்கு மாறாங்க. அந்த போட்டில் பார்த்திங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக வெயிலில் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி 38 நாட்கள் அதே கடலில் அலை மோதித்துறாங்க. அதுக்கப்புறம் 1942 இறுதியாக ஜப்பனீஸ் ஃபிஷர்மேன் இவங்களை கண்டுபிடிச்சி காப்பாற்றுறாங்க. அதிர்ஷ்டவசமாக எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் அந்த 6 பேருமே தப்பிக்கிறாங்க. உண்மையிலேயே சோ லக்கின்னு தான் சொல்லலாம். இந்த இன்சிடென்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம், பட் முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக நம்ம போகிற போட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு குவாலிட்டியான போட்டை மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி முக்கியமாக கம்யூனிகேஷன் டிவைசஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறது மூலமாக நம்மளோட உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது.
இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ட்ரிப்பை வந்து செய்கிறாங்க. பட் இந்த முறை கொஞ்சம் பாதுகாப்பாக செய்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.